தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படிக்கு தம்மையே மாதிரியாக வைத்து சென்ற நமது குருவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முன்மாதிரியாக இருப்போம் என்பது. பி ஆஸ் அ ரோல் மாடல், முன்மாதிரியாக இருப்போம் என்பதே இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொன்னார், நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொல்லி. உலகத்திற்கு வெளிச்சம் என்று வரும்பொழுது பிரதானமாக இருப்பது வெளிச்சம் அல்ல. ஒரு வீட்டிலே 200 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிறது என்று சொன்னால் அதில் 2 அல்லது 3 ஒளி விளக்கை மாத்திரம்தான் நாம் வைப்போம். லக்ஸுடைய கால்குலேஷன் படி அது போதுமானது. 200 ஸ்கொயர் மீட்டர் என்றால் 200 ஸ்கொயர் மீட்டருக்கும் நாம் லைட் போடுவது அல்ல. அதே போல நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். உப்பும் எவ்வளவு இருக்கும்? மிக சொற்பமாக இருக்கும். 40 கிலோ அரிசி என்று சொன்னால் 40 கிலோ உப்பு போடுவது அல்ல. 40 கிலோ அரிசி வைத்து நாம் சமைக்கிறதாக இருந்தால் ஒருவேளை 100 கிராமோ அல்லது 1/2 கிலோவோ உப்பு அவ்வளோதான் போடுவோம். ஆக கிறிஸ்தவம் என்பது இட் இஸ் நாட் ஆன் த குவான்டிட்டி, இட் இஸ் ஆன் த குவாலிட்டி. எண்ணிக்கையை பொறுத்து அல்ல, தரத்தை பொறுத்தது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உள்ளாக எப்படி நாம் வாழ்கிறோம், எந்த தரத்திலே வாழ்கிறோம் என்பதே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மிக அற்புதமான வசனங்களிலே ஒன்று, நான் அடிக்கடி என்னுடைய எழுத்துக்களிலும் பிரசங்கத்திலும் குறிப்பிடுகிற ஒரு வசனம் Matthew 7:14 Matthew 7:14 புதிய ஏற்பாட்டிலே, வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 10வது பக்கம் புதிய ஏற்பாடு, Matthew 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எத்தனை பேரா? சிலர். கொஞ்சம் பேர் தான் அதை கண்டுபிடிப்பார்களாம். ஆனால் வாழ்க்கை அல்லது உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது சொன்னால், ஒரு பெரும் திரள் ஒரு இடத்துல இருந்தால் அது நன்மையானதாக இருக்கும், ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் அது சரியானதாக இருக்கும், பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்தது என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக அது எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும் என்கிற அளவிற்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அருமையான நம்முடைய ஆண்டவர், நம்முடைய குரு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, ஜீவனுக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அது வழி இடுக்கமாக இருக்கும். இட்ஸ் எ விக்கெட் கேட். நம்ம பெரிய பேலஸுக்கு போகும்பொழுது பெரிய கதவு இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன கதவு இருக்கும். வழக்கமாக எல்லாரும் பெரிய கதவுல தான் போக ட்ரை பண்ணுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், இடுக்கமான வாசலை கண்டுபிடிங்கள், அதை பிடிக்கிறவர்கள் சிலர் தான் கண்டுபிடிப்பாங்க, எல்லாருக்கும் தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஒரு இடத்துலனா, தட் மஸ்ட் பி த ரைட் ஒன், தட் மஸ்ட் பி த கரெக்ட் ஒன், அதுதான் சரியானதா இருக்கும் என்று நினைக்கிறோம். அதனால கூட்டம் இருந்தால் தவறு அப்படின்னு சொல்லலைன்னா, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கூட்டம் அதிகமாக இருந்தால் அது சரியானது என்ற எண்ணம் அல்ல. அவர் என்ன சொல்கிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்கு, கஷ்டப்படணுமா? கஷ்டப்பட்டு தான் உள்ளே போய் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தொடக்கத்திலேயே வந்து நமக்கு சுகப்பிரசவம் வந்துடுமோன்னா முடியாது. 9 மாதம் காத்திருக்கணும், 9 மாதம் கஷ்டப்படணும். மிதிக்கிறது, உருட்டுறது, தூங்க முடியாது, படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, வாந்தி வரும், பசி இருக்கும், இருந்தாலும் தாங்கி தான் ஆகணும். 9 மாதம் கஷ்டப்படணும். 10 மாதம் இல்லை, அது ஒட்டகம். மனிதர்கள் 9 மாதம் அதுதான் நிறை மாதமாக வருகிறது. அப்போது கஷ்டப்படும் பொழுது நாம் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். இடுக்கமான வழி, நெருக்கமான வழி, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறதை பார்க்கலாம். Matthew 20:16 கூட வாசிங்கள். Matthew 20:16 நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பேர் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவர் வந்து பால் அப்படின்னு, நேத்து அவர் பாண்டியன் அப்படி இருந்திருப்பார், நேற்று பாண்டியன் இன்றைக்கி பால், நேற்று குமாராக இருந்திருப்பார், இன்றைக்கி காலேபாக இருந்திருப்பார். நான் பேர் மாற்றிக்கிட்டேன். எப்படி பிரதர் மாற்றுறீங்கன்னு,
நேற்று ஒரு செய்தி கேட்டேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னேன், ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டாரு, நான் இன்னையிலருந்து புது மனுஷனாக இருக்கிறேன். தப்பா? பைபிள் எப்படி சொல்லுது? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு ஒரு கம்பெனியில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம், ஒரு வேலை கிடச்சிது, வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், என்ன வேலை கிடச்சி நான் வேலை பார்த்துட்ருக்குறேன். அது முறையானதா? எல்லாரும் நமக்கு கொண்டு வந்து வேலை கொடுப்பாங்க, இதை செய்ய அதை செய்யுங்கிறாங்க, நம்மளும் ரொம்ப உற்சாகமாக செய்வோம், சந்தோஷம், அப்பா என்னை எல்லாரும் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க, நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மாத கடைசி வருது, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டாங்க, நமக்கு சம்பளம் வரல. அப்போ நம்ம போய் கேட்குறோம், சார் எனக்கு சம்பளம் வரல, எல்லாருக்கும் போட்டீங்க, நீ யாருப்பா? உனக்கு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது கொடுத்தாங்களா? ஏதாவது வேலை போட்டு அக்ரிமெண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா? நீ முறைப்படி சேர்ந்தியா? ஹெச்ஆரை போய் பார்த்தியா? உனக்கு அப்ளை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் கொடுத்தாங்களா? ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்களா? இல்லை சார் நான் வந்தேன், வேலை இருக்கான்னு கேட்டேன், ஆமாம் இதை பாருனாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை என்னவோ நடந்துருச்சு. தேவன் மோசையை போய் பார்த்து மலையை பார்த்து பேச சொன்னார், இவர் தட்டிட்டார். பழைய ஞாபகத்தில் தண்ணி என்னமோ வந்துருச்சு, ஜனங்களை குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் செயல்படுத்தின முறை தவறு அப்படின்னு சொல்லி மோசையவே உள்ள விடலை. நீங்களும் நான் எங்கே இருக்க போகிறோம்? அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நியாய தீர்ப்பு வசனத்தின்படி தான் இருக்கும் என்று சொல்கிறார். நான் இன்னைக்கு என்ன காலேபுன்னு அழைச்சிக்கலாம், பால்னு அழைச்சிக்கலாம், டேவிட்னு அழைச்சிக்கலாம், ரட்சகர்னு அழைச்சிக்கலாம், என்ன சொல்லிட்டு போவோம். ஆனால் ஆர் வி ரெகக்னைஸ்ட் கரெக்ட்லி? நாம் முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோமா என்பது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் சிறு மந்தை அப்படின்னார். இந்த வசனத்தை பாருங்க, லூக்கா 12:32. லூக்கா 12:32 100வது பக்கம், பேஜ் நம்பர் 101 32வது வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய். நம்ம என்ன நினைப்போம், பெரிய நம்மளாம் எங்க ஊர்ல வந்து நாங்க 42,000 பேர் நாங்க இருக்கிறோம், மெஜாரிட்டி எங்களுக்கு, இந்த ஊர்ல எங்களுக்கு ஆளுமை வேணும், நாங்கள் தனியாக இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதனால எங்களுக்கு கிவ் அவர் கவர்னன்ஸ்ன்ட்டு நாம் கேட்போம். ஏன்னா பெரிய ஆள் ஆகிட்டோம், வளர்ந்துட்டோம், அதனால எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சிறு மந்தையே, அதுவும் அது சொன்னது உற்சாகப்படுத்துறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்குறாராம்? சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போ சின்ன மைனாரிட்டியாக இருக்கிறேன் என்று கவலைப்படுவதல்ல, நாங்கள் ஏதோ புதியதாக கத்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைத்துவிடும், 600,000 புருஷர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு தராமையாக போயிடுவார், எங்களுக்கா காணான் கிடைக்காம போயிடும், எங்களை அல்லவா தேவன் வெளியே கொண்டு வந்தார், எங்களுக்காக அல்லவா 10 வாதைகள் அங்கு செய்தார், எங்களுக்காக அல்லவா மோசையை கொண்டு வந்தார், இவ்வளவு செய்த தேவன் எங்களை உள்ள விட மாட்டாரா? அப்போ அந்த தேசத்தில் எல்லாரும் இங்கே செத்து போனால் அங்கே எத்தனை பேர் போகிறது? அவருக்கு அது கவலையே இல்லை. வந்த 600,000 பேரில் 2 பேர் மோசையே போனாலும் பரவாயில்ல, ஆரோன் போனாலும் பரவாயில்ல, வேண்டியது கீழ்ப்படிந்த 2 பேரை மாத்திரம் உள்ளே விடுகிறார். அப்போ அந்த உள்ளே போனது 2 பேர் அப்படின்னு இல்லை, வெளியே வந்தவர்களிலே உள்ளே போனவர்கள் 2 பேர். எகிப்திலிருந்து வெளியே வந்த 600,000 புருஷர்களிலே அதில் பெண்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, அந்த 600,000 கணக்கு வரல. அப்போ 6+6 மினிமம் ஒரு ஆளுக்கு ஒரு மனைவின்னு எடுத்துக்கொண்டாலும், 6+6 12, ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு பிள்ளைன்னு எடுத்துக்கொண்டாலும், 6 12+6 18 ஆயிடுச்சு, 18,000. இதில் புறஜாதியினரும் சேர்ந்து வந்தாங்க, ஏறத்தாழ மினிமம் ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எண்ணிக்கை பை ஹெட் கவுண்ட் ஏறத்தாழ 50,000 பேர். ஒரு கட்டுரையில் நான் அதை கணக்கு பண்ணி எழுதும் பொழுது, ஏற இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் ஒரு தேசமாக அப்படியே கடந்து வெளியே வர்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் கணக்கின்படி புருஷர்கள் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 600,000 பேரிலே 2 பேர் தான் உள்ளே போனார்கள். மற்றவர்களெல்லாம் அந்த ஊரிலேயே பாலைவனத்தில் பிறந்தவர்கள் தான் உள்ளே அனுமதித்தாரே அன்றி, கேட்டு பார்த்து வசனத்தை பெற்றுக்கொண்ட, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அந்த 600,000 புருஷர்களிலே 2 பேரை தான் உள்ளே விட்டார். அதான் சொல்ற, சிறு மந்தையே உங்களுக்கு நான் பரலோக ராஜ்யத்தை நான் தருகிறேன். நாம் லெட் அஸ் நாட் பாதர் அபவுட் தி குவாண்டிட்டி, நாம் கீழ்ப்படிதலை கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நம்முடைய தம்முடைய அடிச்சுவட்டை அவர் விட்டு சென்றார் என்று பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு அருமையான ஒரு வாக்கியத்தை எழுதி வைக்கிறார். ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 21 பக்கம் 319. மாதிரியை வைத்து போனாராம். அதாவது he has left an example, he has left us an example, ஒரு மாடலை, மாதிரியை. நம்ம எல்லாம் வேலை பார்க்கிறவர்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவர்கள், இன்ஜினியரிங்ல இருக்கிறவர்கள், எங்க இருந்தாலும் புரூனை தேசத்தில் 330 வீடுகள் கட்டுவதற்கு நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தோம். அதில் பெரகாஸ் என்கிற மெரகாங் என்கிற பகுதியில் அந்த கன்சல்டன்ட் என்ன சொன்னாங்க, முதல் ஒரு வீடை நீ கட்டி முடித்து விடு, அதை வந்து மாக்கப் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும் அந்த ப்ராக்டிஸ் உண்டு. ஒரு வீடை முழுமையாக கட்டி முடித்து அது மாடல் வீடு, மாக்கப் வில்லா அப்படின்னு சொல்வது. இந்த லைட் இருக்கணும், இந்த ஹேண்டில் இருக்கணும், இந்த பெயிண்ட் அடிக்கணும், இந்த தரம் இருக்கணும், இந்த மார்பிள் இருக்கணும், இந்த கிரானைட் இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து மாக்கப் வில்லா என்று சொல்லி அதை கட்டி முடித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா வில்லாக்களையும் வீடுகளையும் அதே போல கட்டி முடிக்க வேண்டும். இன்ஜினியரிங்லையும் நீங்கள் வந்து ஃபேப்ரிகேஷனில் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு 1000 பீஸ் நீங்கள் செய்யணும்னா ஒரு பீஸே முதலாவது முழுமையாக வெர்னியர் காலிபர் வச்சு, ஸ்க்ரூ கேஜை வச்சு எல்லாம் பர்ஃபெக்டாக செய்து முடித்து அதை வைத்து விடுவார்கள். இதுதான் மாடல், சாம்பிள் போர்டு. இதே மாதிரி நாம் வைக்க வேண்டும், இதே மாதிரி செய்ய வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வானத்திலிருந்து நீங்கள்லாம் என்னுடைய பிள்ளைகள், இன்னையிலேருந்து நீங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நான் சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இல்லை டொப்புன்னு கீழே விழுந்து அவர் வந்து மரத்துலேருந்து இறங்கி வரல, அல்லது குளத்துலேருந்து வெளியே ஒடியாந்துரல. நம்மை போல அவர் பிறந்து தேவன் மாம்சத்திலே வந்தார் என்று வேதாமம் சொல்கிறது. நம்மை போல அவர் பிறந்து பிறந்ததிலிருந்து சிலுவையில் மறிக்கும் வரைக்கும் பிரச்சனைகளின் ஊடே, பிரச்சனைகளின் மத்தியிலே அவர் வாழ்ந்து எந்த குற்றமும் சாட்ட முடிக்க முடியாத அளவிற்கு அவர் நேர்மையாய் வாழ்ந்து காட்டினார். அவர் சவால் விட்டார், யார் என்னை குற்றம் சாட்டக்கூடும். எத்தனையோ பொய் சாட்சிகளை கொண்டு வந்தார்கள், ஆனால் ஒவ்வாமல் போனது என்று வேதாமம் சொல்கிறது. எந்த வகையிலையும் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை. அவரை பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தார்கள் பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் வேத பாரகர்களும் பக்கத்திலேயே உட்கார்ந்து, சாப்பிட்டா குத்தம், கை கழுவாமல் சாப்பிட்டா குத்தம், ஓய்வு நாளில் சுகப்படுத்தினா குற்றம், இப்படி எதை செய்தாலும் குற்றம் 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 என்று கண்டுபிடித்து அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்களே ஒழிய நிரூபிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்நேரம் ஒரு ஆள் தலையை குட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி வாழ முடியும்? ஆனால் அவர் வாழ்ந்து காட்டினார், அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து காட்டினார். எல்லாம் சுகம், எல்லாமே சுகமாக இருந்தது, உழைக்காமல் சாப்பாடு கிடைத்தது, உழைக்காமல் எல்லா வசதியும் இருந்தது. ஒரே ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடாதுன்னு சொன்னார், அவரை மீறிட்டார். எல்லா வசதியும் இருந்து தவறு செய்த ஆதாமும் எந்த வசதியுமே இல்லாமல் போதாக்குறைக்கு எல்லா பிரச்சனைகளும் கூடவே இருந்தும் குழந்தை பருவத்திலிருந்து பிறந்ததுலேருந்து ஊரை விட்டு ஓட வேண்டியதாகி போச்சு. எகிப்துக்கு போயிருந்த நேரம் அங்கே ஒரு அது நம்ம வேதாமத்தில் அது ரெக்கார்ட் பண்ணப்படவில்லை. 2 வருடங்கள் எகிப்தில் இருந்தார்கள் என்று மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் 2 வருடங்கள் இந்த மரியாளும் யோசேப்பும் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு எவ்வளவு தூரம் பிரயாணித்தார்கள் என்று வரலாற்று சான்றுகள் எகிப்து மியூசியத்தில் இருக்கிறது. நமக்கு அது தேவையில்லை. இந்த வேதாமத்தில் இல்லாததே பொதிப்பதோ அதை நாம் கேட்பதற்கோ நமக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இல்லை. அப்போது குழந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு பிரச்சனையில் இருந்த ஒரு இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்றும்படிக்கு அவர் தம்முடைய மாதிரியை வைத்து போனாராம். 1 பேதுரு 2:21 நம்ம வாசித்தோம் இல்லையா. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் மாதிரியே நம்ம நடக்கணுமா, அவர் மாதிரியே நம்ம வாழணும். அப்போ நான் எப்படி வாழ்ந்தேன், கஷ்டத்தில் வாழ்ந்தேன் ஆனாலும் உண்மையாய் வாழ்ந்தேன், நெருக்கத்திலே வாழ்ந்தேன் உண்மையாய் வாழ்ந்தேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன் உண்மையாய் வாழ்ந்தேன், எனக்கு இஷ்டம் இல்லை, ஒரு எனக்கு சங்கடம் இருந்தது, ஐயோ இந்த சிலுவையிலிருந்து ஒருவேளை உங்களுடைய சித்தம் இருக்குமானால் என்னை வெளியே கொண்டு வந்துவிடும், இருந்தாலும் உங்களுடைய சித்தமே ஆக்க கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் வாழ்ந்தார். அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
என்னுடைய அடிச்சு விடுகளே, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த பாதையிலேயே நீங்கள் நடந்து போங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதனாலதான் அழைக்கப்பட்டவர் அநேகராக இருக்கலாம், எத்தனையோ பேர் நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கடைசியிலே நம்ம இந்த மாரதான் டிவியில் பார்ப்போம், வருஷம் வருஷம் மாரதான் ரேஸ் நடத்துவாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் எல்லாம் டிஷர்ட் போட்டு ட்ரௌசர் போட்டு சாக்ஸ் போட்டு எல்லாம் ஜம்முன்னு நிற்பாங்க. ஒரு 10 மீட்டர் தாண்டும் ஒரு ஆள் மெதுவாக ஓரமாக ஒதுங்குவார், 2 கிலோமீட்டர் தாண்டும் பாதி இருக்காது, 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டும் 2 பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கடைசியாக அந்த 2 பேரும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆரம்பிப்பது பெரிது அல்ல, முடிவது முக்கியம். ஹவ் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஹவ் யூ ஃபினிஷ் இஸ் தட் இம்பார்ட்டன்ட். அதுதான் நமக்கு முக்கியம். எப்படி நம்ம தொடங்கணும், வேகமாக தொடங்கியிருக்கலாம், சந்தோஷமாக தொடங்கியிருக்கலாம், ஆனால் எப்படி நான் முடிக்கிறேன், இன்றைக்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய வாழ்க்கையின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவர் சொல்லிக் கொடுத்த முறைமையின்படி நான் வாழ்கிறேனா, அல்லது எப்படி இருக்கிறேன்? அநேகர் 23:3 மத்தேயு 23:3 அவர்கள் கோடிட்டு காண்பித்து தப்பித்துக் கொள்ளுகிற மனப்போக்கு இந்த காலங்களில் அதிகமாய் உண்டு. அதை வாசிக்கலாம், Matthew 23:3. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க வாழ்க்கை இப்படிதான், நீங்க எங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க, நாங்க வந்து புல்பிட்ல வந்து பேசிட்டோம் அப்படின்னா இது நாங்க பேசுறதல்ல, இது ஆவியானவர் பேசுகிறார், அதனால இப்ப என்ன பேசுறோமோ அதை நீங்க அப்படியே கேட்டுக்கணும். ஏன்னா நான் இல்லை, ஆவியானவர் தான் பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க, நான் வந்து என்னுடைய ஜீவியம் கஷ்டமான ஜீவியம், உலகத்தில் தான் வாழ்கிறேன், நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன், அதனால் என்னையும் பார்க்காதீங்க, என்ன பேசுகிறேனோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுதுன்னு இந்த வசனத்தை காட்டுவாங்க. அப்போ உடனே ஆமாம், நம்ம பாஸ்டர் சொல்கிறாரு கரெக்டு தான், நம்ம ஊழியக்காரர் சொல்கிறது கரெக்டு தான், அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார், லைட்டாக கொஞ்சம் தண்ணி அடிப்பார், கொஞ்சம் அந்த பெண்கள் பழக்கம்லாம் உண்டு, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கைவிட்டு வாங்குவார், அதெல்லாம் உண்டு, ஆனால் அது வாழ்க்கை. ஏன்னா உலகத்தில் தானே வாழ்கிறோம், கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம், வேறு வழி இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னா செருப்பை கலட்டி போட்டுட்டு பயங்கர பரிசுத்தவான் பிரைசரா டல்லான்னு சொல்லி முதல் 2 பாட்டில் விழுந்து பிறண்டு வேர்த்து உருவிறுத்து பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டு எடுத்துகிட்டு பரிசுத்தமாயிடுறது, அதுக்கப்புறம் வெளியே போகிறனா பழைய செருப்பு மாட்டிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை முறையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வசனத்தை காண்பித்து அந்த வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க, 23:3 ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் நடந்துக்கலாம், எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு இதை சொன்னோன்னு நமக்கும் ஒரு திருப்தி. ஆமாம், கரெக்டு தான், அவர் ஆண்டவர் அவரோட பேசுகிறாரு, அதனால் நம்ம வந்து பேசுகிறத மாத்திரம் கேட்டுக்கோம், அவர் வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், உண்மை அப்படி இல்லை. அந்த வசனத்துக்கு முதல் வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். வேதபாரகரும் ஆசாரியரும் அவங்க யாருடைய சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க, மோசே சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க, மோசேயின் ஆசனத்திலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகவே மோசேயினுடைய பேச்சை அவர்கள் சொல்லும் பொழுது அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படியுங்கள், அவர்கள் செய்யின்படி செய்யாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் நீங்களும் நானும் யாருடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், யாரா இருக்கிறோம், நீங்களும் நானும் இயேசுவின் சீஷர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது மோசேயின் சீஷர்களாக உட்கார்ந்திருக்கிறோமா, நியாயப்பிரமாணத்தில் உட்கார்ந்திருக்கிறோமா? நாம் நியாயப்பிரமாணிகத்தில் இல்லை, கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் எப்படி எதை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து சொன்னது போல தம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றுங்கள். அதை அப்போஸ்தலர்கள் பின்பற்றினார்களா? சில வசனத்தை வாசித்துவிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ளே செல்கிறேன். 1 Corinthians 11:1 வாசிக்கலாம், 1 Corinthians 4:16 ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
என்ன அழகா இதை நீங்க சொல்ல முடியுமா? யாராவது என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு முன்னதாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்ல முடியுமானா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் இருக்க வேண்டிய பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி என்பது அவசியமா இருக்கிறது. பிலிப்பியர் நிருபம் 3:17 பக்கம் 272 பேஜ் நம்பர் 272 பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை என்ன பண்ணணுமா? மாதிரியாக நோக்குங்கள். அவர்களை சாம்பிளா, எக்ஸாம்பிளா, மாடலாக, மார்க்கப்பாக அவர்களை நீங்கள் கவனிங்கள். எப்படி செய்யறாங்களோ நீங்கள் அப்படியே செய்ய வேண்டும். அவங்க பேசுறது படி ஒண்ணு, நடக்கிறது மாதிரி ஒண்ணு அல்ல. என்ன மாதிரி நடக்கிறார்களோ அந்த நடக்கையை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் நடக்க நடவடிக்கையை பார்க்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாய் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:6 பக்கம் 279 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 1:6 எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிச்சிடுறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:9 பக்கம் 285 2 தெசலோனிக்கேயர் 3:9 உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். அப்போ எல்லா வகையிலையும் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை நாம் சொல்லுவதாக இருந்தால் நாம் முதலாவது வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும், மாதிரியாய் வாழ வேண்டும். பேசுவது பெருசல்ல, ஜம்பமாக வாய்களிலேயே பேசுறது முக்கியம் அல்ல, நடக்கையிலே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் நாம் நடக்கையிலே இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். உங்கள் முன்னதாக 2 நபர்களை நான் முன்வைக்கிறேன், முன்வைத்து நான் கடந்து செல்கிறேன். முதலாவது சவுலை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 9:21 நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:21 அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் அங்கு அவரை அழைத்துக் கொண்டு மேலே மலைக்கு மேலே அவர் வீட்டுக்கு கொண்டு போகிறார். இவர் கழுதையை தேடி வந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாத, கழுதையை பற்றியாக கவலைப்படுறது, இஸ்ரவேல் முழுக்க உன்னை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லும் பொழுது தான் சவுல் சொல்கிறார், ஐயோ நான் சின்ன கோத்திரம், 12 கோத்திரத்தில் கடைசி மகன், கடைசி பிள்ளை யூதா பென்யமின். அவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமின் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது, கோத்திரமே எங்களுக்கு கடைசி கோத்திரம், அதில் கோத்திரத்தில் எங்கள் குடும்பம் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு அற்பமான ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட பெரிய வார்த்தையெல்லாம் என்னிடத்துல நீ சொல்லலாமா என்று தாழ்மையாக இருந்த ஒரு மனுஷன் நாளடைவில் அவர் எப்படி மாறினார்? சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நீ ஊருக்குள்ளே போகும்பொழுது உனக்கு இப்படி நடக்கும், அதுக்கப்புறம் இப்படி நடக்கும், அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் அப்படின்னு அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். காரணம் என்னென்னா, ஏதோ கழுதையை தேடி வந்த மனுஷனை ராஜான்னு இவர் தனியாக உட்கார வச்சு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் போய் நான் தான் ராஜா அப்படின்னு ஊரில் எப்படி சொல்கிறது, என்னை எப்படி நம்புவாங்க, அதெல்லாம் அவர் மனசில் ஓடும். இப்போ திடீர்னு உங்களை கூப்பிட்டு நீ தான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இவனோ பைத்தியக்காரம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேசாமல் இருப்போம். இவர் அது மாதிரி ஊருக்குள்ளே போகிறார், சொன்னதெல்லாம் நடக்குது. இப்போ சாமுவேல் ஊருக்குள்ளே திரும்ப வந்து அந்த ஜனங்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துகிறார், சீட்டு போடுறாரு. 12 கோத்திரத்தில் பென்யமின் கோத்திரம் விழுகிறது, திரும்ப சீட்டு போடுறாரு. இந்த சவுளுடைய குடும்பம் விழுகிறது, திரும்ப சீட்டு போடுறாரு, சவுளின் பேர் வருகிறது. இப்போ ஜனங்கள் மத்தியில் அது ப்ரூஃப் ஆகிறது, ஆமாம் தேவன் சவுளை தீர்வு எங்களுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ சவுளை தேடுறாங்க. சவுளை காணும், அவர் போய் ஒளிஞ்சிருக்கிறாருன்னு கடவுள் தேவன் சாமுவேலுக்கு சொல்ல சாமுவேல் ஒரு ஆளை அனுப்பி அவனை அங்கேருந்து பிடிச்சிட்டு வாங்க, அங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவ்வளவு கூச்ச சுபாவமாக இருந்த ஒரு மனுஷன் இப்போது அவர் வந்து வளர்ந்துட்டார், ராஜாவாகிட்டார், பெரிய ஆளாகிட்டார். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், வளர்ந்ததுக்கப்புறம்
பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீ உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். கவனிச்சிங்களா? நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். நீ ஒண்ணுமே இல்லாமல் நான் அற்பமானவன், என் குடும்பம் அற்பமானது, நான் மோசமா, நான் வந்து சிறியவன் என்று சொன்ன காலத்திலே, நீ அப்படி உன்னை நினைத்து கொண்டிருந்த காலத்திலே அல்லவா தேவன் உன்னை உயர்த்தினார். ஆனா இப்ப நீ உயர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு அதுதான் நாம கேட்கிற கேள்வி. நம்மை தேவன் அழைத்த பொழுது நான் எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அதே தாழ்மையோடு, அதே கிருபையை உணர்ந்தவர்களாய், அதே கீழ்ப்படிதலோடு நாம் வாழுகிறோமா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். இது தேவன் சொல்றார் சாமுவேல் இடத்துல. அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஏன் மனஸ்தாபப்படுகிறார்? அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை என்ன பண்றாராம்? நிறைவேற்றாமல் போனான். சொன்னதே கேட்கறது இல்லை, சொன்னது கீழ்ப்படுகிறது இல்லை. நான் இப்படி சொன்னேன், ஆனால் அப்படி செய்கிறான், இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறேன், வேற மாதிரி நடக்கிறான், அவனவன இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிறான்ப்பா, அவனே தீர்மானம் பண்ணிக்கிறான்ப்பா அப்படின்னா தேவன் வருத்தப்படுகிறாராம். இன்றைக்கு நாம் யாரை போல இருக்கிறோம்? சவுலுடைய வளர்ச்சியிலே நாம் அவனுடைய மனம் கடினப்பட்டதை அறிந்திருக்கிறோம். இரண்டாவது நபராக நான் கொண்டு வருகிறேன், தாவீதை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். பதினாறாவது அதிகாரத்திலே, ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம், அங்கு வந்து சாமுவேல் கஷ்டப்பட்டுட்டு வருது, மன வருத்தத்தோடு இருக்கிறாரு, இந்த மாதிரி சவுல் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? நீ ஏன்ப்பா அவனுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? நானே அவனை தள்ளி போட்டுட்டேன், நீ ஏன் வந்து மனசாபப்பட்டு இருக்கிற? நீ எவ்வளோ நாள் இப்படி மனசாபப்பட்டு கொண்டு இருக்கிற? நீ எழுந்து உன்னுடைய கொம்பிலே தைலத்தை நிரப்பி கொண்டு வா, நான் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவனை நீ ராஜாவாக ஆக்கு. முதலாவது வசனம் பாருங்கள், ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்று. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இவர் உடனே சந்தோஷமா எடுத்துட்டு போறார், ஈசாய் வீட்டுக்கு போறார். அங்கே போனவுடனே அங்கே எட்டு பிள்ளைகள்ல இவர் ஈசாய் என்ன பண்றாரு, போற வழியில இவருக்கு பயம் வந்துருச்சு சாமுவேலுக்கு. இன்னொரு ஆள் ராஜாவாக்கு நான் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் என்ன சவுல் கொன்று போடுவானே அப்படின்னு சொன்னோன்னு தேவன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ ஒரு காலை எடுத்துக்கொண்டு பலி விருந்துக்காக நான் வந்தேன் என்று சொல்லி நீ போ. அப்போ ஈசாய் குடும்பத்தை கூப்பிட்டு நீ அவர்களை ஒவ்வொரு நீ வந்து அதை அந்த நீ அந்த செய்ய நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதன்படியே அவர் செய்கிறார். அஞ்சாவது வசனம் பாருங்கள், அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ என்னுடைய முகத்தையும் என்னுடைய சரீரத்தையும் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசா, இந்த வசனம் தான் நம்ம கவனிக்கணும், அதாவது ஆறாவது வசனம் என்ன சொல்லுது, எலியாபை பார்த்த உடனே. ஐந்தாவது வசனத்தில் ஈசா குடும்பத்தை அழைக்கிறார், ஆறாவது வசனத்தில் அந்த குடும்பம் வருகிறது. எலியாப் என்கிற அந்த மகன், ஈசாயினுடைய மகன் வந்த உடனே சாமுவேல் எழுந்திரிச்சு ஓடி போய் அபிஷேகம் பண்ண போறாரு. அப்போ சொல்றாரு இல்லை அப்படின்ன உடனே, அப்பொழுது ஈசாய், எட்டாவது வசனத்தில், அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈசாய்க்கு ஆல்ரெடி தகவல் தெரிந்திருக்கிறது. அப்போ ஒரு பையன் வந்துட்டான், இல்லை அப்போ இவன் இல்லையா, சரி நீ வாப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்தாயிற்று. வந்ததுக்கு அப்புறமா தேவன் பேசாம இருக்கிறார். அப்போ சாமுவேலுக்கு ஒரு டவுட். பதினோராவது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அதாவது தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு
தாவீதை உதாசீனப்படுத்தினான். தாவீதை தகப்பனே வந்து அங்கீகரிக்கவில்லை. அவன் ஆடு மேய்க்க அவன் பாட்டு ஓரமாக இருக்கும், அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தில், தாழ்மைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ராஜா தாவீதினுடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் என்னவெல்லாம் அவர் செய்தார், அவருடைய வார்த்தைகள், அவருடைய இலக்கியங்கள், அவருடைய சங்கீதங்கள், அவருடைய ஒவ்வொரு இடங்களையும் நாம் அதிகமாக நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். நம்முடைய சப்ஜெக்டுக்கு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். கோலியாத்தினுடைய சம்பவத்தில் அவர் சொல்லும் பொழுது சவுலை பார்த்து சொல்கிறார், நான் ஒரு கரடியை கொன்றிருக்கிறேன், ஒரு சிங்கத்தை நான் கொன்றிருக்கிறேன், அதெல்லாம் போட்டோம், இவன் இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தவன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, கரடி கூட அவன் பொருந்த மாட்டான், சிங்கத்துக்கு கூட அவன் பொருந்த மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி ஹீ ஹஸ் தேவனை பிளேம் பண்ணி வந்திருக்கிறான், ஹி ஹஸ் பிளேம்ட் அவர் காட், அதை நிந்தித்தான் என்று சொல்கிறார். அதாவது டினைடு. 17 1 Samuel 17 அது எப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு அந்த அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை பாருங்கள், 36 and 37 வாசிங்க. 1 Samuel 17:36-37 அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடைய கூட இருப்பாராக என்றான். சிங்கத்தையும் கரடிக்கு கூட இவன் பொருந்த மாட்டான், ஏனென்றால் தேவனுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை இவன் நிந்தித்திருக்கிறான். அப்படின்னா இவன் அதுக்கு சுத்தமாக இல்லை, வேஸ்ட் டைமே எனக்கு தேவையில்லை, ஹீ ஹாஸ் டு பி டிஸ்பைஸ்டு, அவன் உதாசீனப்படுத்தப்பட வேண்டியவன். ஆனால் ஊருக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், ஆனால் தேவனை நிந்தித்த பொழுது அவன் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தாவீது கொண்டிருந்தார். தெரிந்தெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் அவருடைய அந்த வாழ்க்கை அப்படியாக இருந்தது. ஒரு ராஜாவா இருந்த பொழுது அவருடைய வார்த்தையை பாருங்க, சங்கீதம் 27:4 நான் அதை கட் ஷார்ட் பண்றேன். சங்கீதம் 27:4 கவனிச்சிங்களா, ஒரு ராஜா அவர் எவ்வளவு பிஸியா இருப்பார், அவர் சொல்றாரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்போது அந்த காலத்தில் ஆலயம் தனியாக இருந்தது, இப்பொழுது ஆலயம் அல்ல, கட்டிடம் அல்ல, நாம் கூடியிருக்கிற இடம்தான் அது சபை. நாம் வீட்டிலே கூடியிருந்தாலும், தனி கட்டடத்திலே கூடினாலும், எங்கு கூடினாலும் தேவனுடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறோமோ அங்கே அவர் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதுனாலே நாம் ஒரு இடத்தை தேடி பரிசுத்தப்படுத்தி போவதற்க வேண்டிய காலகட்டங்களிலே நாம் இல்லை. அப்போது அப்படி இருந்த அந்த காலத்தில் தாவீது சொல்கிறார், நான் இதெல்லாம் விட்டுருவேன், இங்கே உட்கார்ந்து நான் ஆராய்ச்சி செய்து அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவருடைய அரண்மனை குறித்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை மிக அற்புதமாக இருக்கும். 84:10 1000 நாளை பார்க்கலாம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். ஆகாமிய கூடாரம்னா சின் ஆஃப் பேலஸ் ஆஃப் சின் ஃபில்டு பேலஸ். ஆகாமியம் அப்படின்னா வந்து பாவம், ஆகாமிய கூடாரம், பாவம் நிறைந்த கூடாரத்திலே நான் வாசமாக இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் உள்ளே கூட சொல்லலை, வாசற்படியிலே நான் காத்திருப்பது தான் எனக்கு மேன்மை. அப்போது தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய அந்த பரிச்சயத்திலே எவ்வளவு ஆர்வத்தோடு அவர் இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் நமக்கு பைபிள் படிக்க நேரம் இருக்கா, நமக்கு ஒரு 10 அல்லது 2 அல்லது ஒரே ஒரு வசனத்தை படித்து மேலேயும் கீழே திரும்ப திரும்ப ஃபுல் ஸ்டாப் எங்கே, கமா எங்கே, செமிகோலன் எங்கே அப்படின்னு பார்த்து புரிந்து அதை படித்து அறிந்து கொள்கிற ஒரு வசனத்தை படித்தாவது நான் புரிந்து கொள்கிற நேரம் நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா? வாரத்தில் ஒரு நாள் ஒரு 1/2 hour 1 hour உட்கார்ந்து ஏதாவது ஒரு பகுதி எடுத்து தியானிக்க நமக்கு நேரம் இருக்கிறதா? ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் பைபிளை 3 படிச்சுட்டேன், 10 படிச்சுட்டேன்பாங்க, ஏதாவது ஒரு வாக்கியத்தை கேட்டால் தெரியாது, அப்படியா அப்படின்னு கேட்பாங்க.
அப்ப என்ன வாசிக்கிறது முக்கியம் அல்ல, அதை படிக்க வேண்டியது அவசியம். நாம் வந்து பார்த்து கொண்டு போவது அல்ல, ஆனால் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு தகப்பனாக அவர் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. கடைசி தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி சம நேரத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, இருக்கும் பொழுது அந்த ராஜாங்கத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, தொடக்கம் எப்படியா இருந்தது என்று நான் சொன்னேன், அவருடைய முடிவு எப்படி என்று பாருங்கள். ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பக்கம் 423 1 ராஜாக்கள் 2 அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, 2 வசனம், நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் இருதய முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவது இல்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். 4 வசனத்தை கவனிங்க, மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. ஒரு தகப்பனாக அவர் சொல்கிற வார்த்தை மகனுக்கு. அப்போ இவர் தன்னுடைய வாழ்க்கையில காத்து கொண்டார், அதை கீழ்ப்படைந்தார், தவறு செய்தார் ஆனால் மனம் திரும்பினார், தவறு செய்தார் அவர் மனம் கசந்து வெளியே வந்தார். அந்த பத்சேபாள் சம்பவத்துக்கு அப்புறம் பைபிள் மிக தெளிவாய் சொல்கிறது, இதற்கு பின்பு தாவீது எந்த பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வளவு அழகா சொல்றார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடித்து விடுகிறேன். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பக்கம் 221 புதிய ஏற்பாடு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்திற்காக நாம் வேஷம் போட வேண்டாம், கம்பெனிக்காக வேஷம் போட வேண்டாம், குடும்பத்திற்காக வேஷம் போட வேண்டாம், மனைவிக்காக வேஷம் போட வேண்டாம், கணவனுக்காக வேஷம் போட வேண்டாம், பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக வேஷம் போட வேண்டாம். தேவனை பார்ப்போம், கிறிஸ்துவனுடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். ஒருவேளை நம்முடைய பாதை துவக்கம் அழைப்பு ஒழுங்காக இருந்திருக்கலாம், பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்வோம். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம்? ஒரு கல்யாண கார்டு நமக்கு இருக்குது, இன்னைக்கு 10 மணி கல்யாணம்னா காலையிலேருந்து எந்திரிச்சு எல்லாத்தையும் அயன் பண்ணி எல்லாம் கஞ்சி போட்டு எடுத்து சுத்தமாக ஃபுல் மேக்கப்போடு நம்ம போகிறோமே, ஏன்னா கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்ம தயார்படுத்திக் கொள்கிறோம்? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.